என் பேர் டாக்டர் சி ஸ்ரீகுமார். நான் இங்கே சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் வனவிலங்கு அறிவியல் துறையில் பேராசிரியர் மற்றும் தலைவராக இருக்கேன். நான் டாக்டர் ஆர் வெங்கட்ரமணன், இணை பேராசிரியர், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம். சார், இந்த புத்தகம் எழுதுகிற ஆர்வம் எப்படி இருக்குது சார்? ட்ரிங்ஸ் அண்ட் சாங்ஸ்ங்கிற புத்தகம் எழுதுறதுக்கான ஆர்வம் எப்படி இருக்குது? இது வந்து நான் 2012 முதல் 2018 வரை இந்த போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் சயின்சஸ் இந்த காட்டுப்பாக்கத்தில் இந்த கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட ஒரு பண்ணை இருக்குது. அந்த பண்ணையில் பணிபுரிந்து வந்தோம். அந்த பண்ணையில் 700 ஏக்கரில் இருக்கிற அந்த பண்ணையில் பல பறவைகள் இருக்கிறத பார்த்தோம். ஸோ நானும் என்னுடைய கூட பணிபுரிந்த மருத்துவர் வெங்கட்ரமணனும் இந்த பறவைகளை வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக நாங்கள் வந்து கணக்கெடுக்க ஆரம்பித்தோம். 2015-16 எடுத்த அந்த கணக்கு அப்படி இப்படி வளர்ந்து வளர்ந்து எங்கிட்ட இந்த புகைப்படங்கள், அதனோட குரல்கள், அதை பற்றிய டேட்டா நிறைய அக்குமுலேட் ஆகிருந்துச்சு. ஒரு முறை எங்கள் பழைய கால்நடை ப்ரொடக்ஷனோட டைரக்டர் டாக்டர் ரமேஷ் சரவணகுமார் வந்து இது இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு புக்காக போடலாமே அப்படின்னு சொன்னார். அது ஒரு நல்ல ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ இந்த புக்காக இதை ஒரு காஃபி டேபிள் புக்காக, படங்கள் மூலம் கதை சொல்கிற ஒரு புக்காக இதை போட்டுனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பறவைகளை பற்றி தெரியும், அதெல்லாம் அந்த பண்ணையோட தனித்துவமாகவும் இருக்கும் சொல்லி அந்த புக்கு நாங்கள் தொகுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் மொத்தம் எவ்வளோ பறவைகள் சார் அங்கே? நாங்கள் பார்த்தவரை இதுவரை 140 பறவைகளை வந்து நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அங்கே 140 பறவைகளை வந்து கட்டாயமாக அங்கே இருக்குது. கட்டாயமாக 140 மேலே இருக்கும். பட் எங்கள் பார்வையில் நாங்கள் 140 வரை இதுவரை பார்த்துருக்கோம். அந்த 140 நாங்கள் வந்து இபேர்டுங்கிற ஒரு ஆன்லைன் டாக்குமெண்டேஷன் போர்ட்டலில் வந்து நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி ஆத்தென்டிக்காக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அது எந்த டைமில் வருது, எவ்வளோ பார்க்குறோங்கிறதையும் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 140 ஒரு பெருவாரியான பறவைகள் அங்கேயே வாழ்விடமாக கொண்ட பறவைகள், ரெசிடென்ட் பேர்ட்ஸ் அப்படிப்பாங்க. இதில் சிலவை வந்து வலசே வர பறவை, மைக்ரேஷனில் வர்றது. ஸோ இந்த ரெண்டு வகை பறவைகளையும் சேர்த்து ஒரு 140 இதுவரை நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த புத்தகத்தோட சிறப்பம்சம் என்ன? சிறப்பம்சம்னா இதில் வந்து நாங்களே பதிவு பண்ண புகைப்படங்கள் மற்றும் டேட்டா இதில் போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு பறவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பறவையை பற்றி ஒரு என்ன பேர், பேர் பல பேருக்கு பறவை இருக்குன்னு தெரியும், எல்லாத்தையும் குருவிக்காகனு சொல்லுவாங்க. அதனோட ஆங்கில பேர், அதனோட அறிவியல் பேர், பைனாமியல் நாமன்க்ளேச்சருங்கிறது அதையும் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் அதனோட தமிழ் பேர், தமிழ் பேர் பாதி பேருக்கு தெரியாது என்ன பறவை, எல்லாம் குருவி காக்கா மைனான்னு சொல்கிறது வந்து அதனோட குறிப்பான தமிழ் பேர் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது தவிர அந்த பறவை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம், அதனோட எப்படி பார்க்க எப்படி இருக்கும், காட்டு பக்கத்தில் எந்த இடத்துல பார்க்கலாங்கிறத பற்றி ஒன்று ஒரு சின்ன குறிப்பு ஒன்று எழுதியிருக்கோம். நல்ல அருமையான ஃபோட்டோ படங்கள், புகைப்படங்கள் எங்கிட்ட இருக்கிறது வந்து அதில் வந்து ரெண்டோ மூணோ கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஆண் எது பெண் எதுன்னு வித்தியாசம் தெரிஞ்சுன்னா அந்த பெண் ஆண் இண்டிகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது தவிர அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கிராஃப், அந்த கிராஃப் வந்து இந்த வருஷத்தில் எந்த நேரத்தில் அந்த பறவைகளை பார்க்க முடியுங்கிறது அதில் தெளிவாக தெரியும். அதாவது ஃப்ரீக்வன்சி கிராஃப் சொல்லுவாங்க, 2017 டேட்டா வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்ன பார்க்க முடியும்னா அது வந்து ரெசிடென்ட் பேர்டு, அங்கேயே தங்கியிருக்க பறவை இல்லை வலசை வர பறவைங்கிறது அந்த கிராஃப் பார்த்தா தெளிவாக தெரிஞ்சு போயிடும். பிகாஸ் வலசை வர பறவை வந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் தாண்டி இருக்காது, அதுக்கப்புறம் அக்டோபர் தான் வரும். ஆனால் அங்கேயே ரெசிடென்ட் பேர்ட்ஸ் வந்து இந்த ஹோல் கிராஃபில் எல்லா மாதங்கள்லையும் உங்களுக்கு பார்க்க முடியும். இது தவிர முக்கியமாக என்னென்னா ஒரு QR கோட் போட்டிருக்கோம். அதாவது இந்த பறவையோட ஒலியை வந்து நாங்கள் பதிவு பண்ணி ஜீனோ கேண்டோ அப்படிங்கிற ஒரு பறவை ஒலி தளத்தில் நாங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த லிங்க்கை இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ அந்த உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் வச்சு அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது உங்களை அந்த தடத்துக்கு வந்து இழுத்து போய் அழைச்சி சொல்லும். அங்கே இதில் உள்ள அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பறவையோட ஒலியை நீங்கள் துல்லியமாக கேட்கலாம். இதுதான் அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பறவை பற்றி உள்ள சிறப்பம்சம். நான் வந்து இப்போ இந்த விங்ஸ் அண்ட் சாங்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஸ்ரீகுமார் வந்து எங்கள் பேராசிரியர், அதாவது அவர் எனக்கு சீனியர். வந்து ரொம்ப காலமாக நாங்கள் வந்து காட்டுக்கெல்லாம் வந்துட்டு உள்ளே போவோம். எனக்கு வந்து இந்த பறவைகளை பற்றி உண்மையாக சொல்ல போனால் 2014 வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அப்புறம் சார் கூட போகும்போது உண்மையாக சொல்லணும்னா காக்கா மட்டும்தான் எனக்கு தெரியும். இதுவாக சொல்லணும்னா 2014-15 மெதுவாக நாங்கள் காட்டுப்பாக்கத்தில் சாரும் என் கூட ஒர்க் பண்ண வந்தோடனே அவர் கூட போகும்போது பல சுவாரஸ்யமான விஷயங்கள், அதாவது பறவைகளில் வந்துட்டு சும்மா போவோம், இன்றைக்கி பார்த்தா ஒரு புது பறவை கிடைக்கும், காக்கா கூட வந்துட்டு நாங்கள் நாரை பார்ப்போம், நாரையிலேயே பார்த்தா ஒரு 4-5 வகை நாரை தெரியும். இந்த மாதிரி பார்க்க பார்க்க வந்துட்டு அப்புறம் அதுக்குள்ளார இந்த பிஹேவியர்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பறவைகளுக்குள்ளார வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு பிஹேவியர்லாம் வந்து அவர் வந்து அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். அப்போவே அவர் வந்து நல்ல ஞானம் இந்த பறவைங்க இதில். ஸோ இதை கேட்க கேட்க எனக்கு வந்து இந்த பறவைகள் இதில் ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நாங்கள் வேலை செய்வோம், எங்களோடய ஒர்க்கு வந்து ஒரு ஃபீல்டு ஓரியன்ட் ஒர்க்கு, அதாவது களப்பணி ஒர்க்கு, ஆட்டு மந்தைகளுக்கு போவோம், கிராமங்களுக்கு போவோம்,
எங்கே போனாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், சும்மா இருக்க நேரத்தில் அங்கே தெரிகிற பறவைகளை வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். இப்படி பார்க்க பார்க்க பார்த்தா அதுக்கு ஒரு டம் லைஃபர்ம்பாங்க. டெய்லி ஒரு லைஃபராக என் கணக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுல இருந்து ஆரம்பித்ததால் டெய்லியே ஒரு லைஃபர் வந்துகிட்டே இருக்கும், வந்து புது புது பறவையாக வந்துகிட்டே இருக்கிற வரும்போது. அப்புறம் இது கூட வந்துட்டு எங்களுக்கு இன்னும் ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்து ஈபர்ட், அதாவது அது ஒரு ஆப்பாகவும் வந்தது. கார்னல் யூனிவர்சிட்டியோட ஒரு பறவைகளுக்கான இது ஒரு ஆப்பு, இந்த செயலின்னு சொல்கிறோம். இது வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மொபைல்லேயும் சரி இன்டர்நெட் மூலியமாகவும் சரி, இதில் என்ன ஒரு அருமையான விஷயம்னா பறவைகளை பார்க்கும்போதே அதில் எண்ணிக்கை, அது என்ன பண்ணுது, பறக்குதா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த இதில் அப்போவே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிடலாம். இது உடனே ஒரு வேர்ல்ட் டேட்டா பேஸாக, யாருமே பார்க்கக்கூடிய ஒரு பெரிய டேட்டா பேஸாக, பிஜிரியாஸ் காட்டு பார்க்கறதுக்குன்ட்டு ஒரு டேட்டா பேஸாக உருவாயிடுச்சு. அதை வந்து டெய்லி போட போட ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து பார்க்கும்போது பார்த்தா எங்கள் டேட்டா பேஸே வந்து ஒரு அருமையான டேட்டா பேஸாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பறவைகள், அதில் செக்ஸ் டிஃப்ரென்ஸு கலரு இதெல்லாத்தோடு வந்துட்டு நல்ல ஒரு டேட்டா பேஸை வந்த உடனே. ஸோ இப்போ வந்து இவ்வளோ ஒரு விஷயம் இதில் இருக்குதுன்றது எங்களுக்கே அப்போ தான் தெரிஞ்சது. இன்னொன்று, இந்த காட்டுப்பாக்கத்தில் எங்களுக்கு பறவைக்கு மேலே வந்த ஆர்வம் என்னென்னா, ஜனவரி 26 அன்றைக்கி பேர்டு ரேஸும் நடக்கும். இந்த பேர்டு ரேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6:00 சாயங்காலம் 6 வரைக்கும் எத்தனை பறவை பார்க்குறோமோ, அது மெட்ராஸ் பேர்டிங் கிளப் ஒன்று இருக்குது, அவங்க வந்து ஒரு போட்டி மாதிரி ஒரு குரூப்பாக வந்து எந்த ஒரு இதுக்குள்ளேயும் காலையில் 6 கரெக்டாக சாயங்காலம் 6 நிறுத்திடணும். ஸோ இந்த தடவை ஏன் காட்டுப்பாதையில் பண்ணக்கூடாதுன்னு அந்த வருஷம் பண்ணி பார்த்தா, சாயங்காலம் எங்களால் நம்பவே முடியல 96 பறவைங்க பார்த்துருக்கோம். 96 வகையான பறவைகள் ஒரே நாளில் பார்த்தது வந்துட்டு, அதுவும் அந்த பைனாகுலரில் நீங்கள் பார்த்தா தான் இந்த பறவையோட அழகை வந்து நீங்கள் இதுவே பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறத விட நீங்களாக அனுபவித்தா தான் அந்த உண்மையான அந்த ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி பார்த்தவொடனே என்ன பண்ணோம், சரி ஏன் இப்படி நமக்கு எல்லாமே தெரியுது அப்படின்ட்டு டெய்லி பார்க்குறத பார்த்துட்டே வந்தது 2017. இப்போ வந்து 2021 இந்த புக் வந்திருக்கு. 2017 ஒரு வருடம் காட்டுப்பாக்கத்தில் என்னென்ன பறவை வந்திருக்கு, எப்பெல்லாம் வருது, அந்த ட்ரெண்டு இது எல்லாத்தையும் வச்சு ஒரு டேட்டா பண்ணலான்னு சொல்லிட்டு, எங்கள் நல்ல விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அத்தனை டேட்டாவும் ஃபோட்டோஸும் சரி சவுண்டும் சரி எது ரெக்கார்ட் பண்ணாலும் இந்த டேட்டா பேஸில் இருக்கிறதால எல்லாத்தையும் எங்களால் ஒருங்கிணைத்து திரும்ப எடுக்க முடிஞ்சது. ஆனால் இந்த புக்கை பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ 1.5 ஆச்சு. ஏன்னு சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட கரெக்ஷனே நீங்கள் எங்களோட ரிவிஷன் ஃபைல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 கரெக்ஷன் போயிருக்கும் இந்த இதில். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள், அப்புறம் ஸ்ரீகுமார் சார் வந்து அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட வந்து இதை ஏன்னா ஒரு தப்பான விஷயம் வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து இது பண்ணியிருக்கு. சின்ன சின்ன பேர்கள் பேர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு தமிழில் ஸ்ட்ரைட்டாகவே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்குன்ட்டு ஒரு குரூப் வந்து தமிழுக்குன்னு இந்த பறவைக்கு இந்த பேர் தான் சொல்லி இது பண்ணது எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஃபோட்டோஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து சில ஃபோட்டோ இது இருந்தால் நல்லாயிருக்குமே, அந்த ஒரு பறவை நத்த குத்திக்கு பார்த்திங்கன்னா வாயில் நத்தையோட ஒரு ஃபோட்டோ கிடைக்கணும் போது அந்த ஃபோட்டோவும் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கிட்டத்தட்ட இது ஒரு 1.5 இந்த வேலையை செஞ்சு இப்போ வந்ததுக்கப்புறம் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு இதுவாக இருக்குது. இப்போ எங்களுக்கு கூட இதை பார்த்து பார்த்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, பட் புதுசாக இந்த புக்கை யார் பார்த்தாலுமே வந்து ஒரு அதை ஒரு சந்தோஷமாக பார்க்குறாங்கன்னும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. இந்த கால்நடை முதுகலை ஆராய்ச்சி நிலையம், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் அனிமல் சயின்சஸ்ன்றது நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துடைய உற்பத்தி மையம், அதாவது டைரக்டரேட் ஆஃப் கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதனுடைய ஒரு ஆராய்ச்சி பண்ணை. இந்த பண்ணை வந்து எங்கே இருக்குதுன்னா, நம்மளுடைய சென்னை டு சவுத் போகிற கிராண்ட் ட்ரங்க் ரோடில் மெயின் ரோட்லேயே வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு எதிரில் புத்தேரி ரயில்வே ஸ்டேஷன், புத்தேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே வந்து இந்த பண்ணை வந்து கிட்டத்தட்ட 700 acres பரப்பளவில் இது அமைந்திருக்குது. இந்த கால்நடை பண்ணைன்னு சொல்லுவோம் இதை, இது வந்து எதுக்காக இருக்குதுன்னா, நம்ம யூனிவர்சிட்டியோட மாணவர்கள் வந்து அவங்க நேரடியாக வந்து இங்கே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. அதாவது இங்கே இருக்கிற யூனிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு பன்றிக்கான ஒரு யூனிட் இருக்குது, ஆடு மாடு எருமை முயல் அப்புறம் வந்து கோழி வாத்து. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம், அதாவது இந்த பண்ணையில் வந்து இதெல்லாம் இருக்கிறதால இந்த ஒரு ஆர்கானிக் சரௌண்டிங்கு, ப்ளஸ் இந்த பண்ணை இருக்கிற இடமே வந்து ஒரு சூழல் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் ஜங்கல், அதாவது சின்ன சின்ன செடிகளான ஆன ஒரு காட்டுப்பகுதி, அதில் வந்து அங்கங்கே வந்து நீர் ஓடாமல் தடுப்பு ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு பெர்குலேஷன் பாண்ட்ஸ், அதாவது நிறைய பாண்ட்ஸ், இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எப்பயுமே இந்த பாண்ட்ஸில் வந்து தண்ணி வந்து நீர் வந்து தேங்கியிருக்கும்.
ப்ளஸ்ஸு பக்கத்துலேயே வந்து இந்த கால்நடைகளுக்கான தீவனம், அது பசுந்தீவனம், இந்த கோஃபோர் எல்லா வகையான பசுந்தீவனங்களும் இங்கே வந்து விளைவிக்கிறாங்க. அதை தவிர வந்து இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அதாவது வேளாண் காடுகள், அந்த வேளாண் காடுகளோட இன்னொரு இதுன்னு கூட சொல்லலாம், இதை யூட்டிலிட்டின்னு கூட. இந்த வேளாண் காடுகள்லேயே பார்த்திங்களா, இந்த மரங்கள் வந்து பழ மரங்களுக்கான இது இருக்கும். அங்கேயே பார்த்திங்கன்னா கொய்யா வித்து இந்த தீவனப்பயிருக்கான வேளாண் காடு இருக்குது. ப்ளஸ் சில இடத்துல பார்த்திங்கன்னா ஆடுக்கு கிடைக்கக்கூடிய தீவன மரங்கள், அதாவது சுபாபுல் இந்த மாதிரி மரங்களோட கிளைரிசீடியாவோட இது. இந்த மரம் மற்றும் தீவனம் வேளாண் காடுகள் வந்து இதுவும் ஒரு அருமையான விஷயம். இந்த காட்டுப்பாக்கத்தில் இருக்கிற பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அமைப்புக்குள்ளே இத்தனை வகையான ஒரு டோப்போகிராஃபி அண்ட் என்விரான்மெண்ட் இருக்கிறது வந்து, அதுவும் சென்னை மாநகரத்துலேருந்து இது என்ன கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இந்த இடம். இது வந்து பறவைகளுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு இடமாக திகழ்கிறது. ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள், எப்படி வந்து நம்ம என்ன தான் மாநகர பேர்ட்ஸ்க்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது வந்து எந்த மாதிரியான பறவைகளும் இங்கே வரும்ன்றது. ஸோ சார் ஏற்கனவே சொன்னார், கிட்டத்தட்ட 140 வகையான பறவைகள் இங்கே வருது. இதில் சில பறவைகள் இங்கேயே இருக்கக்கூடியவை, அதாவது வருடம் முருடும். இதை வந்து எங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் டயக்ராம் மாதிரி போட்டிருப்போம், அதாவது வருடம் முழுவதும் காணப்படக்கூடிய பறவைகள் வந்து இந்த புக்கில் வந்து அந்த ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். கரெக்டாக பார்த்திங்கன்னா சிலது வந்து குளிர்காலங்களில் ரொம்ப, இப்போ மங்கோலியா இல்லை நார்த் இந்தியா ஹிமாலயாஸ்லேருந்தெல்லாம் வந்து ரொம்ப குளிர் தாங்க முடியாமல் அந்த டைமில் ப்ரீடிங்க்கு இங்கே வரக்கூடிய பறவைகள். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் ட்ரெண்ட் டயக்ராமில் கரெக்டாக ஒரு செப்டம்பர் இல்லை அக்டோபரில் ஆரம்பித்து பிப்ரவரி மார்ச்சில் வந்து இது வந்து திரும்ப அங்கேயே போயிடும். இப்போ பாரடைஸ் ஃப்ளை கேச்சர் இருக்குது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். கரெக்டாக எங்கள் ஆஃபீஸ்லேருந்து எட்டி பார்த்தா அக்டோபர் டைமில் அதோட ஸ்பெசிஃபிக் சவுண்டு, நாங்கள் தான் சவுண்டு கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி வரும். மார்ச்சுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல் பேர்ட்ஸ் எடுத்துருக்கோம், இந்த சில்லை இந்த மாதிரி முனியாஸ்லாம் வந்து ரெட் முனியா, இதெல்லாம் ரொம்ப அழகான பறவைகள் இங்கே பார்த்தது. ப்ளஸ் வந்து இந்த பறவைகள்லேயே தமிழ் பெயர்கள் வந்து ஒரு சிறப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ முடியுமோ அதோடய கரெக்டு தமிழ் பேராக நாங்கள் போட பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த வெண்மார்பு மீன் கொத்தி, அதே மாதிரி வந்து இது நம்மளோட சில்லைகள், இந்த மாதிரியான தமிழ் நேம்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ண பார்த்துருக்கோம். அதில் வந்து முடிஞ்ச அளவு எங்கெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் இருக்குதோ அங்கே எடுத்து கரெக்டான ஒரு தமிழ் பேராக போட பார்த்துருக்கோம். இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கில் வந்து எங்களோட அனுபவம் மற்றும் இதோட சிறப்பு. பெரும்பாலான பறவைகளுக்கு நாங்கள் இந்த கியூஆர் கோட் போட்டிருக்கோம். நம்ம கைபேசியில் இருக்கிற கேமராவில் இருக்கிற கியூஆர் ஸ்கேனர் வச்சு அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளை வந்து அந்த வெப்சைட்டுக்கு நம்மளை கூட்டி செல்லும். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள அந்த அம்புக்குரிய தொட்டாலே அந்த பறவையோட குரல் நமக்கு தெளிவாக கேட்கும். நம்ம இந்த குரலில் எப்போ கேட்டிருப்போம், ஆனால் இந்த பறவையோடது நமக்கு இந்த எந்த பறவையோட குரல் நமக்கு தெரியாது. ஸோ இதில் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக அன்னான கேட்குற அந்த ஒலிகள்லாம் எந்தெந்த பறவைகள் வருது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து செம்மார்பு குக்குருவான்ங்கிற பறவையோட ஒலி. இது பொதுவாக அந்த காலையிலையும் சாயங்காலங்களையும் இந்த மரத்து மேலே உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒலிக்கும். நமக்கு வந்து பறவை எங்கே இருக்குன்னு தெரியாது, அந்த ஒலி மட்டும் தெளிவாக கேட்கும். ஸோ இந்த மாதிரி பல ஒலிகளை இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பறவையோட பேர் வந்து காமன் ஹாக் குக்கு, அதாவது அக்கா குயில் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இது நம்ம குயில் வகையை சேர்ந்தது, மிச்ச பறவையோட கூட்டில் முட்டையிடுற ஒரு பறவை. இதனோட ஒலிக்கிற குரலோட அதை கேட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் ஃபீவர், பிரெயின் ஃபீவர்னு ஒரு கத்துற மாதிரியே இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து அதனோட இனப்பெருக்க காலங்களில் மரத்து மேலே உட்காந்து காலையில் ஆரம்பித்தா குரலை பார்க்குற பிரெயின் ஃபீவர், பிரெயின் ஃபீவர் திருப்பி திருப்பி கூப்பிட்ற மாதிரி இருக்குது, அதனால இதுக்கு வந்து பிரெயின் ஃபீவர் பேர்ட். ஸோ மெதுவாக தொடங்கி அந்த சத்தம் குரலில் ஒலி உயர்த்துட்டே போய் கடைசியில் நிறுத்திக்கும். ஸோ இது மாதிரி திரும்பி திரும்பி பண்ணிட்டே இருக்கும், காலையில் ஃபுல்லாக சாயங்காலம் ஃபுல்லாக பண்ணிட்டே இருக்கும் இந்த இது வந்து இப்படி ஒலிக்கிறது. இதுக்குன்னா அது இனப்பெருக்க காலத்தில் அதனோட இணைய தேடுறதுக்காக அதை அழைக்கிறதுக்காக ஒலிக்கிறது.
ஸோ இந்த இது வந்து ஒரு ப்ரூட் பேரசைட் அப்படிங்கிறது, அதாவது தன்னால் கூடு கட்டி முட்டை போடாது, பிற பறவைகளோட கூட்டில் வந்து அதனோட முட்டையை விலக்கிட்டு இதனோட முட்டையை போட்டு அந்த பிற பறவைகள் அது தன்னோட முட்டைன்னு நினச்சி அந்த குஞ்சை வளர்த்து பெருசாகுது. ஸோ இது வந்து ஒரு ஒரு வகை ஒட்டுண்ணி, கூட்டு ஒட்டுண்ணி. ஸோ இது மாதிரி நம்ம குயிலோட சேர்ந்த ஒரு பறவை இது. காமன் ஹாக் குக்குமாங்க அல்லது பிரெயின் ஃபியர் பேர்ட் அல்லது அக்கா குயில்ன்னு காமனாக பேசுது. நம்மளை சுற்றி பல பறவைகள் இருக்கு. எப்பவுமே இந்த பறவைகளை பார்க்குறது, இந்த பேர்டிங்கிறது ஒரு ஒரு வந்து சயின்டிஸ்ட் அல்லது அறிவியல் விஞ்ஞானிகள் அல்லது அதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணுற ஒரு பொழுதுபோக்கு இல்லை. இதை காமனர்ஸ் நம்ம சாதாரணமாக இருக்கிற மக்கள் எப்பவுமே பண்ணலாம். நம்ம ஒரு இதுக்காக ஒரு காட்டுக்கு போயோ ஒரு பெரிய நீர்நிலைக்கு போயோ அங்கே போய் தான் பார்க்கணும் இல்லை. நம்மளை சுற்றி எப்பவுமே பறவைகள் இருக்குது. மொட்டை மாடியில் போய் பறவைகளை பார்க்கலாம். இது வந்து ஒரு மனசை வந்து கொஞ்சம் லைட்டன் பண்ணுற ஒரு பொழுதுபோக்கு. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது வேலை பழுவில் இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்தை நம்ம இதுக்காக ஒதுக்கி சும்மா போய் ஒரு 4 பறவைகளை பார்க்குறது, அது வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அல்லது அதனோட ஒலியை ரெக்கார்ட் பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஒரு இது டிஸ்டன்ஸில் இந்த பறவை பார்க்குறதே ஒரு இன்பம் தான். அப்புறம் இன்னொன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மரங்கள் இந்த அதுக்கேற்ற அந்த இட அமைப்புகள்ங்கிறது ஒவ்வொரு பறவைக்கும் தனித்தனியாக தேவை இருக்குது. நம்ம வந்து ஒரு புதற்காடு அழித்து அதில் ஒரு பில்டிங் கட்டினால நமக்கு தெரியாத என்னென்ன வகை பறவைகள் அங்கே நம்ம வந்து அதனோட உறைவிடத்தை நம்ம வந்து அழிக்கிறோம்னு நமக்கு தெரியாது. ஸோ இயற்கையில் இருக்கிற உறைவிடங்களை அப்படியே விடுறது வந்து எப்பவுமே ரொம்ப நல்லது. பறவைகள் நம்ம பறவை எவ்வளோ நம்மளை சுற்றி இருக்கோ அவ்வளோ நமக்கும் அது நல்லதுன்னு நான் சொல்லி விரும்புகிறேன் நான்.